सिचुएशन आपने सर पढ़ा हो अबे ये ना ये अरे सही पड़ी होंगे मौते का सोल पड़ गए ये ना वाले सही पड़ी है ना उनके राजा टो पूंछ पड़ गए अबे ये ना के फैलर पड़ा अब तो चेक वाले नीट बैठे हो बैठा हो दे ना मैं मैट ना उनके सोल पड़ गए अबे ये बंदे मौते भी सही रहने सोल हो इल्ल पड़ी आदे सही पड़ी आदे अपनी जोड़ी क्या ना पहुंच इधर रहने का भी बाकी है मुस्लिम के तंग ऐसी जीवन नहीं तेरी है और मैं ना मारी तेरी है पढ़ा कारण ना रख रहा ना मैं गेंदर कोई नहीं ले ना मतलब तेरी आड़ बूर ले ना मतलब तेरी आड़ ले ना फैमिली में ना मतलब तेरी ही है उनका रिकॉर्ड अरे ये कोई ऐसा सिचुएशन तो क्या रहता है तबड़े फ्रूट में ऐसा सिचुएशन ले रखे थे நாம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் நமக்கு இப்போ என்ன தேவை இருக்குது நம்மளுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் என்ன அதெல்லாம் முதல்ல நம்மள நாமளே நிதானிக்க தெரியும் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல அதனால அவங்க லைஃப்ல வந்து தேவையில்லாத பிரையரிட்டிஸ் கொண்டு வருவாங்க உண்மையான பிரையரிட்டிஸ் கொண்டு வர மாட்டாங்க இப்போ என்ன பிரையரிட்டிஸ் நமக்கு தேவை நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு எஸ்எஸ் மூல சிச்சுவேஷன் தெரியும் அவராதே தான் இருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு பிராப்ளம் இல்ல ஆனா யூதருக்கு பிராப்ளம் இருக்குது வேவேட பிளேடுக்கு பிராப்ளம் இருக்குது இன்னைக்கு நம்ம எஸ்ஆர் மாதிரி யாருமே இல்ல யாருமே நம்ம ராஜ்ய தேர்மையில இல்ல அந்த அளவுக்கு அவையிருந்த ஒரு பொசிஷன் வந்து நம்ம இல்ல நம்ம எல்லாருமே தேவை கருதுறவளா இருக்கிறோம் ஆமே அவ கீழா இருக்கிறா ஆனா வந்து பைபிள் படி நம்ம கீழா இருக்கோம் எதுக்கு விசுவாசிக்கிறோம் ஜீசஸ் வந்து கிங் ஆஃப் கிங் ஆகிறார் நம்ம கீழா இருக்கோம் ஹல்லேலூயா उलपेशन அது வந்து என்ன சொல்றது அது மேக்ஸிமம் லெவலுக்கு அது வரும்
क्लाइमेक्स आ बर पड़ते नम्म मेले एंड तो पुला पड़ोंगे ठीक देसी कंट्री सही रेशु भी रख रहा नम्म एलआर में बॉडी चेंज है इधर तो ये रख रहा कब तो नम्मे शरीर देख मालूम तो बर पड़ते बार नम्म मेले पेहु ने रख पाको आना अरे कुन्ना लग दैट पुल को नहीं रख रहे स्मोक एंड वेल मैनिफेस्टेशन मनविधा विश्वास नाकल राजा
மற்றவங்க கஷ்டப்படுற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்ன நான் அடைக்கி ஒடுக்கி நான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ரியலைஸ் பண்ண வேண்டும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டும். எஸ் சார், அதை ரியலைஸ் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. அதை வந்து ஜெபத்தினால்தான் சாதிக்கிறேன். அது என்ன ஜெபம்? உபவாசம் ஜெபம். அந்த காலத்துல அவங்க மூணு நாள் உபவாசம் இருந்தாங்க, குசியாமலும் குடியாமலும் இருந்தாங்க. நம்மளால அவ்வளவு தூரம் செய்ய முடியாது. ஒரு நாள் சின்சியரா நம்ம உபவாசம் இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம பலத்துல அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு விதமான பலத்தை கொடுத்தாரு. அவங்க த்ரீ டேஸ் வாசிங் இருந்தாங்க. நம்ம த்ரீ டேஸ் வாசிங் வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் இருக்கலாம். நான் பல முறை த்ரீ டேஸ் வாசிங் இருந்திருக்கிறேன், ஏழு நாளும் உபவாசம் இருந்திருக்கேன். இப்போ என்னால அதை செய்ய முடியாது. சொல்றாங்க உபாசிக்கிறீங்க. என்ன செய்வதே? மனைவி அவனுக்கு மனைவி இருக்கிறார்கள், பத்து மகன்கள் இருக்கிறார்கள். பத்து மகன்கள் இருக்கிறார். மனைவி பேரு சிரேசின்னு கூப்பிட்டு அநேக சிநேகிதர்கள் ஆலோசனை சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். சிநேகிதர்கள் எல்லாம் அவனுக்கு ஆலோசனைக்காரர்கள். அதனால அவங்க எல்லாருமே வந்து இத என்ன செய்யறாங்கன்னா கூடி பேசும் பொழுது என்ன பேசுறாங்கன்னா, ராஜா வந்து எனக்கு எல்லா விதமான இது தந்திருக்கிறார், இத நான் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறிச்சு ரொம்ப பெருமையாக பேசுறது, பெருமையான ஒரு எண்ணம் அந்த ஆமானுக்கு அங்க இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அஞ்சாவது இடத்துல நாங்க என்ன வாசிக்கிறோம்? அந்த அவருடைய தன்னுடைய பேசிக்கொண்டிருக்கிறான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய முடிவு, அவனுடைய முடிவு, அவனுடைய குடும்பத்தை அவன் இவ்வளவு பெருமையா பேசுறான். அதுக்கு முன்ன அதுக்கு பேர என்ன வரப்போகுது அவனுக்கு தெரியுமா? அழிவுக்கு முன்னானது அகந்தை. இப்போ அவனுக்கு அகந்த வந்திருக்கு, அதுக்கு பின்னால அழிவு இருக்குது அவனுக்கு தெரியாது. அதை போல உலக மக்கள் நீங்க பேசும் பொழுது நம்ம நினைச்சிட வேண்டியதா, ரொம்ப பெருமையா பேசுறாங்க, இவங்க பின்னால ஒரு அழிவு இருக்கு. அதே போல நம்மளும் பெருமையா பேசுனா அதுக்கு பின்னால அழிவு இருக்குங்கிறத நமக்கு பயம் வேண்டும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எடுத்திருக்கிறார். உலக பெருமையும் வேண்டாம், ஆவிக்குரிய பெருமையும் வேண்டாம். நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை அறிஞ்சு பயபக்தியோடு பொறுமையா தாழ்மையா இதான் அந்த கிருபை நமக்கு தான். ஆனால் நமக்கு வந்து கிருபை தந்துக்கிறாரா, சோதனை பண்ணுவோம், சந்தோஷப்பட்டு கதற்கு துதி செலுத்துவோம். எவ்வளவு நாளா ஜெபிச்சோமோ அவ்வளவு நாளா சோதனை செலுத்துவோம். சில காலத்தில் நான் அஞ்சு நாள் ஜெபிச்சிருப்பேன், அஞ்சு நாள் சோதனை செலுத்துவோம். நம்ம கேட்கறது எத்தனை நாள் கேட்கணும்? கிடைச்ச போது ஒரு நாள் கூட சோதனை செலுத்துறது இல்லை. இது அது தப்பான காரியம். நம்ம வந்து கத்திரிக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவனை தெரிஞ்சு பண்ணதுக்கு வரலாறு நம்ம சோதனை செலுத்தணும். அல்லேலூயா.
வார்த்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம சோத்திர செலுத்தணும். இதோ ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்காக சோத்திர செலுத்துறாமை வழிய பெருமை பாராட்டக்கூடாது. இவன் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறான். அந்த கர்த்தர் வந்து என்ன கிரியை செய்கிறார், இவன் பெருமையா பேசி கொண்டிருக்கிறது எஸ்ஸனுக்கு ஜெபத்துல இருக்கிறார். உலகம் இன்றைக்கு தங்களுடைய சாதனைகளை குறித்தும் இதன் பெருமை அச்சீவ்மெண்ட்ஸ் குறித்தும் விஞ்ஞானத்தை குறித்தும் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய சாதனைகளையும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறது உலகம். மனுஷனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவிதமான ஒரு உலகத்துல நாம ஜீவிக்கும் பொழுது இவர் பெரிய ஜீனியஸ், இவர் வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும் இவங்க அப்படின்னு மனுஷனை புகழ்கிற ஒரு காலத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் ஜெபத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிடுவோம். அதுக்கு என்ன ஒரு அழிவு இருக்குது, அந்த அழிவுல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உலக அதை அழிந்து அழிந்து அவனுக்கு பின்னால இருக்கு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. பல வாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எல்லாமே அழகெல்லாம் அழிஞ்சு அவங்க சேவ் பீப்புளா இருந்தாலும் அல்லது அன்பிரிவலா இருந்தாலும் அல்லது அன்கோல்டி துன்மார்க்கர்கள் அன்கோல்டி எல்லாமே அழிய வேண்டும். மனவாட்டியை தவிர எல்லாமே அழிய போகுது. மூன்றாவது ஐயோ, அந்த மூன்றாவது ஐயோல ஃபர்ஸ்ட் வேல்வார், செகண்ட் வேல்வார், தேர்ட் வேல்வார், த்ரீ ஓஸ். அந்த தேர்ட் ஓ இது வரப்போகிறது, உலகம் முழுசுமா அழிய போகுது. தெரியுமா அவங்களுக்கு பின்னால் அழிவு இருக்குது. இப்பொழுது அவர்கள் தங்கள் சாதனைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், மனுஷனுடைய திறமைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமா எல்லாம் புகழ்றாங்க, ஆமா பெரிய ஜீனியஸ், ஆமா நினைச்சா எல்லாம் செய்ய முடியும், ஆமா பெரிய ஸ்காலர், இதோ ஆமா பெரிய ரொம்ப அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப கில்லாடி. விதமாக அவரை குறித்து பெருமை பாராட்டும் பொழுது அவருக்கு பின்னால அழிவு இருக்கிறது அந்த ஜனங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அல்லேலூயா. காரணம் எஸ்தர் குரூப்பும் மொர்தெகாய் குரூப்பும் ஜோமடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இங்க ஒரு குரூப் ஜோமடி கொண்டு உலக நீங்கள மனவாட்டி வந்து ஜோமடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு தான் பின்னால அழிவு இருக்குன்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. அவங்க தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஒடுக்கலாம் என்று நினைக்கிறார். நம்முடைய கவர்மெண்ட் வந்து மத சார்பின்மையை வந்து ஆதரிக்கிறது பெண்களுக்கு, அதனால இப்பொழுது இந்தியாவில் ப்ராப்ளம் ஏற்பட்டு. இது வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி என்பது அவங்க அங்கீகரிப்பது கிடையாது. அதனால நம்ம நாட்டிலேயும் அவ்விதமான சிச்சுவேஷன் வர்றதுக்கு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது அன்னைக்கு ஆமா விதமான ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிரியேட் பண்ணினா, நாம் என்ன நேரத்தில் இருக்கிறோம், என்ன நடக்க போகுது என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவது எஸ்தர் அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால், இரண்டாவது அவளால் அது சாதிக்க முடியாது, என கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். ஆமே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு அவசியம். ஆமே. நல்ல ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து இப்பொழுது அவளை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவளுக்கு வந்து சில கைடன்ஸ் கொடுக்குறார். சாமன தப்பு, பெண்கள் வேலை பார்க்க கூடாது. ஒரு சகோதரன் கேட்டு செஞ்சாலும் இந்த செயலுக்கு ஒரு சகோதரன் வந்து பெண் வேலை பாஸ்டர் உங்க சபையில இருக்குது, சபையில ஒண்ணு டீச்சர் வேலை பார்க்கிற பொண்ணு இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்ல நான் பெண்கள் வேலை பார்க்கவே கூடாது, என்னுடைய சம்பாத்தியத்துல தான் சாப்பிடணும், உண்மையான சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சகோதரர், இது நல்ல மாதிரி குடும்பத்தை நடத்திட மாட்டார்.
அத பொண்ண மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு நிம்மதியை கெடுத்து போடுவார். அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். மனதில் சத்தியத்துல வீணாத வைராக்கியம் கிரியில இருக்க மேன்மை ஜெபத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பிறகு எனக்கு தெரியல அந்த அனுபவம் இல்ல. ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன இருக்கு என்றால் நீ வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, பாஸ்டரை விட அதிக வைராக்கியம். ஆனா என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணி சிச்சுவேஷன் சால்வ் பண்ணணுங்க அந்த அந்த லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் கிடையாது. எப்படி பாத்தீங்களா, யாரும் அப்படி இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சத்தியத்துல நீ வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. காரியத்தை சாதிக்கும் ஜபத்துல இருந்து காரியத்தை சாரி ஏசு என் வாழ்க்கையில செய்தாராக சொல்லுங்க. சாத்தான் வாய அடைச்சு என்ன பாக்கலாம், அந்த மாசம் சர்ச்சி சிகிச்சையா நடத்துறாரு. நம்ம என்னதான் குறை சொன்னாலும் அதை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. வாய அடைச்சு போவான். கிரியில வேணும், தேவட ராஜ்ய தேர்ச்சியில இல்ல, அது பலத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தேசிட்டு இருக்குல்ல, அவர் ஜபத்துல இருந்தா ஹல்லேலூயா. அவர் சாதிச்சு காமிக்கிறார். யாரை மட்டும் சாதிக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. அவர் யாரு, உங்களுடைய நேசர். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அவரை வச்சு எல்லாம் சாதிக்கலாமே. ஏன் நீங்க வந்து எப்படி இருக்கணும், ஏன் கவலையோடு இருக்கணும், ஏன் சோர்வோடு கூட இருக்க வேண்டும், ஏன் கலங்க வேண்டும். உங்களுக்கு தான் ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட மனவாளனா இருக்கிறாரு. அவரை வச்சு நீங்க சாதிக்கலாமே. எதுவுமே கதை இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த தாட்ஸ் நமக்கு வரும். அந்த தாட்ஸ் வந்தா தான் இயேசு உதவி செய்வார். அந்த தாட்ஸ், இயேசுவே நீ என்னுடைய நேசரா இருக்கிறீ, மனவாளனா இருக்கிறீ, நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டவரே, நீ என்னை உண்மையாக நேசித்தால் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீ, நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்க. அந்த ஜபத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற உடனே கிராண்டடா. நம்ம பிச்சைக்காரங்க போல ஆண்டவரே தாரு தாருங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பெக்கர்ஸ் கிடையாது. We are children. Hallelujah. We are bride of Jesus Christ. Hallelujah. இப்பொழுது இவ்வளவு உபவாச ஜெபம் செய்கிறார். அந்த உபவாச ஜெபம் செய்யும் பொழுது அங்கே ஆண்டவர் உலகத்துல பேசுறார். Hallelujah. என்ன உலகத்துல பேசுறா, நீ ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு நீதி அந்த கடியான வஸ்திரத்தை நம்ம தெரிவித்துக் கொண்டோம். வஸ்திரத்தினால் மனவாட்டியை போற்றுவதுதான் என்னுடைய ஜாப் என்று என்னுடைய ஊழியர். இத வார்த்தையான 1020 செய்தி கொடுத்து மனவாட்டியை போத்தினர். கல்யாண வஸ்திரத்தை கொடுத்ததுதான் அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு நம்ம ராஜ வஸ்திரம் தரித்திருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் பண்ண வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் பண்ணுங்க. நீங்க செய்தியில இருக்கிறதல்ல, செய்தி உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. செய்தியை நான் தரிச்சிருக்கேன். பாத்தியின் வசத்தினால் போத்தப்படுறேன். அதெல்லாம் அவருக்கு அவர் என்ன செய்யறாரு என்றால் அவிதமாக சொல்கிறேன். நான் வந்து பிராக்டிக்கலா சொல்றேன். சண்டே மெசேஜ் வேற, மெசேஜ் வேற. அவெல்லாம் என்ன செய்யறாரு, அவள் வந்து ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது அவளோட ஹார்ட்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். நீங்க உண்மையா ஜபித்தா ஆண்டவர் பேசுவார். பேசு ஜபம் செய்ய கொடு. நான் என்ன பிரசங்கம் பண்ண, எனக்கு டைட்டில் வந்து நான் ஜபம் பண்ண சொல்ல எனக்கு கிடைக்கும். இப்ப இதை உன்னதமாக பேசணும்னு ஆண்டவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தனால நான் பேசுறேன். பேசணும்னு ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததால நான் பேசுறேன். எங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இன்ஸ்பிரேஷன் பெறுறாரு. எப்பொழுது இன்ஸ்பிரேஷன் வருமா, வராது. ஒரு நாள்ல நிறைய நாள்ல அந்த இன்ஸ்பிரேஷன் வராது. ஆண்டவருக்கு நமக்கு கடைசி கிடைக்காது. ஜெபம் நல்லா ஓடாது. அதுக்காக ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரு நாள் அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். அல்லேலூயா. இன்ஸ்பிரேஷன் வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் அவருடைய தாட்ஸ் நம்ம ஹார்ட்ல போடுறாரு. ஹல்லேலூயா. எஸ்தரை ஊக்கமாக உபாசித்து ஜெபிக்கும் பொழுது, பேசு ஜெபம் செய்யும் பொழுது நம்ம பாடுக்கணும். ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ ராஜ வசனம் தெரிஞ்சு கொடுப்போம்.
தூக்கி பிடிச்சிட்டு என்ன செய்யுது அப்படியே நைட்டி கிட்டி போட்டுட்டு போயிடாரு. நீ என்ன செய்யுது ராஜவஸ்திரம் தரிச்சு கொண்டு போ. ஹல்லேலூயா. நீ ரொம்ப ராஜஸ்ரீ போல கீர்த் போல நீ போ. நம்ம எதைக்குமே மனவாட்டியாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்து மக்களை போல நம்ம இருக்கும். நம்ம எப்போதுனாலும் பிரைடுங்கிற மனசுல நமக்கு இருக்கணும். நம்முடைய மனசுல பிரைட். ஹல்லேலூயா. பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்படிங்கிறதுல நீ வந்து நீ அந்த மாதிரி ஒரு தோட்டத்துல போக வேண்டும். அப்படி தோட்டத்துல போகும்போது உடனே போய் பெட்டிஷன் சொல்லிடுறாரு. அந்த மாதிரி மாதிரி வேலை செய்யுது. இவன் என்ன செய்யணும் அவனுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறார். என்ன செய்யணும் முதல்ல ராஜாவை நீ பிரியப்படுத்து. ஹல்லேலூயா. ராஜாவை பிரியப்படுத்தி உன் மேல நல்ல ஒரு ப்ளீசிங் மைண்ட் வரப்படுது. உன் மேல அவருக்கு வந்து ஒரு நல்ல அன்பு வரப்படுது. அந்த நேரத்துல பெட்டிஷனை சொல்லு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல பெட்டிஷனை சொல்லும்பொழுது அவர் கிராண்ட் பண்றார். ஹல்லேலூயா. அவர் மூடு நல்லா வரப்படுது நீ சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன அவருக்கு வேணும் அவர் விருந்து வைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஆண்டவர் அவளை ஜெபிக்கும் பொழுது பேசுகிறார். ஹல்லேலூயா. பைபிள் அதை எழுதுகிறார். ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். வெளிப்பாடானது வரிகளுக்கு உள்ளே இருக்கு. இது நம்முடைய சொந்த அனுபவம். நாங்க ஜெபிக்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன் விதமா இருக்குது ஆண்டவரே நான் உங்களை நோக்கி ஜெபிக்கிறேன் நீ நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீ போதிட்டீராக அப்படின்னு ஒரு நாட்டுக்கு கூட ஆண்டவர் பேசாம இருக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தாட்ஸ் நமக்கு தருவார். இவளுக்கு ரெண்டு தாட்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது நீ ராஜவசனம் தரிச்சுப்போ. சாதாரண குளத்துல நீ போவாரு. ராஜவசம் தரித்து போகும்பொழுது அவையில நிறைய பேர் அரசரவையில மந்திரிகள் இருப்பாங்க. அந்த நேரத்துல நீ நல்ல மாறி போ. ஏதோ அப்படி போகும்பொழுது கொச்சம்போல நீட்டுவார் என்று அவளுக்கு தெரியாது. அவள் அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறார். கொச்சம்போல நீட்டா படுகிறது. இது அவள் என்ன சொல்கிறாள் என்றால் உடனே பெட்டிஷன் சொல்லல ராஜாவை பிரியப்பட்டது. ஆமே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆதாரத்தை ரோமர் 12:2 வாசிக்கும். அவருடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மருதுகுமன். தேவனுடைய நன்மை பரிபூர்ண சித்தம் என்னது நம்ம அறிய வேண்டும். அதனால் எப்படி அவரை பிரியப்படுத்த முடியும்? அவன் ஒரு சீசு கிடைக்கிறார். அந்த சீசு வரும்பொழுது அவமான இந்த சீசுக்கு வருகிறான். இதை அடைஞ்சா அப்பொழுது அவனுக்கு எப்படி அவனுடைய மன அவளுக்கு பிளீசிங் மைண்ட் வந்துகிட்டு அவளுக்கு உதவி செய்யணும் ஏதோ ஒரு நோக்கம் உள்ளத்துல இருக்கிறது. அதை என்னன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறா. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கிறது என்பதை ராஜா அறிந்து கொண்டார். அதனால உன்னை வேண்டுதல் என்ன உன்னுடைய விண்ணப்பம் என்ன ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். உடனே அவர் சொல்லல. இன்னும் ராஜாவுக்கு நல்ல மனசு வரும். அதனால என்ன சொல்லிட்டால் என்னுடைய என்ன சொல்லிட்டால் நாளைக்கு நான் இன்னொரு விருந்து வச்சிருக்கிறேன் நாளைக்கு நீரும் ஆமாம் வர வேண்டும். இது அடுத்த நாள் இருந்து வரும்பொழுது தான் அப்பொழுதுதான் தன்னுடைய பேட்டிஷனை சொல்லுகிறார். இது எப்படி இந்த ஞானம் வந்தது? ஜெபிக்கும் பொழுது வந்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த அருமை இருக்கிறதா? செய்தி செய்தி எல்லாரும் படிச்சது எல்லாருக்குமே இயேசு சுனாமத்துல ஞானம் ரைட்டு தெரியும். பேசுற இதுதான் அவளுக்கு தெரியும். இது ஒரு காட்சியை நீங்க மனசுல வச்சு பாருங்க.
அந்த நேரத்துல நடந்த காட்சி இருக்கு. இவ்வளவுதான் எஸ்தருக்கு தெரியும். எஸ்தர் 9ல ரெண்டு காரியம் இருக்கிறது. ராஜவசம் தரிக்க வேண்டும், ராஜாவை விருந்து கழிக்க வேண்டும். அதன் பின்பு ரெண்டாவது நாள் விருந்துல பெட்டிஷன் சொல்லணும். இதுக்கு மேல அவனுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளால் லிமிட்டட் மைண்ட் உள்ள God is infinite. Hallelujah. அவர் அளவற்றது. Hallelujah. இவ்வளவுதான் தெரியும். எவ்வளவுதான் பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே தெரியாது. பாஸ்டர் உங்களுக்கு இது என்ன அர்த்தம்? தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது, நான் இந்த ரசத்தை குறித்து நான் இன்னும் தியானம் பண்ணல பிரதர் அப்படின்னு. இல்ல நீங்க பாஸ்டர் நிறைய பிரசங்கம் பண்ணிக்கணும், உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இல்ல நான் நீங்க சொல்ற வசனத்தை நான் இன்னும் இந்த தியானம் பண்ணல. நான் தியானம் பண்ணனா அது எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல முடியுமா? அந்த நேரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தெரியும். ஆனா கத்திருக்க எல்லாமே தெரியும். எத்தனை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை முடிவு வரைக்கும் எல்லாம் தெரியும். இந்த ஊழிய எப்படி செய்ய முடியுங்கிறது இயேசுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை எப்படி முடியும், என் வாழ்க்கை எப்படி முடியும், இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், ரெண்டு ஸ்டெப் தான் தெரியும். இவளுக்கு தெரிஞ்சதா இருந்த ரெண்டு ஸ்டெப் தான். ஆனா தேவன் திரை வரவில் கிரியை செய்கிறார். முதலாம் நாள் விருந்து நடந்துகிட்டது. இப்பொழுது அஞ்சாதியாக நம்ம அந்த விருந்தை வாசிக்கிறோம். பாபாவும் வீட்டுக்கு போகிறான், மனைவியை பார்த்து சொல்லுறான், இதோ என்னுடைய இருக்கிறாங்க, ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இதோ எனக்கு எவ்வளவு செல்வ திறச்சி இருக்குது, பிள்ளைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க, எல்லாம் ஹெல்த்தா இருக்கிறாங்க, என்ன அறிவா இருக்கிறாங்க. நமக்கு ஈக்குவலா யாருமே இல்லையே. நினைக்கிறேன் சந்தோஷத்தோடு வரலாம், நீ வந்து வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி வரலாம். ஏன்னா அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு. ராத்திரியே தூக்கு மரம் வேலை நடக்குது. அதான் 50 முளை உயரம், ஒரு முளைனா 1.5 அடி, 50 முளைனா 75 அடி. 75 அடி தூக்கு மரம் தேவையா ஒரு மனுஷனுக்கு? அவன் அவ்வளவு பெரிய தூக்கு மரத்தை செய்கிறான், ராத்திரியே அந்த வேலை நடக்குது. இத தூக்கு மரம் செஞ்சு ராத்திரியே ரெடி ஆகிவிட்டது. 50 மரம் 75 உயர்னா எவ்வளவு உயரத்துல தூங்குவான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய தூக்கு மரம் அவிதமாயிடு. தெரியும் நம்முடைய சுவாபத்தை அறிஞ்சிருக்கிறார், நம்முடைய சிட்டுவேஷனை அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ஆர் கடமை இல்லாத ஒரு பெண்,
இப்போ சொல்றா என்ன சொல்றார் முதல்ல அவன் தூக்குல போடு துரது அவாதான் பிறகு என்ன சொல்றாங்கறதை நாம் வாசிக்கலாம் அதனால அவன் என்ன சொல்றான் ராஜாட பெர்மிஷன் கேக்குறதுக்கு காலையிலே போய் நிக்கிறான் आशा मनुष्य राजा उत्तर நீ ஆராதிக்கிற தேவன் வந்து இத சாத்தானை ஸ்லேவாய் வச்சிருக்கிறார் சாத்தானுக்கு அவர் கட்டளையிட்டா அவன் செஞ்சுதான் வர் காட் இஸ் கிரேட் ஹalleluya ஜெபே ரிசோசிக்கிறோம் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சாத்தான் வந்து ஸ்லேவாய் இருக்கிறான் அவ வந்து நம்மள வந்து நேர்கொள்ள முடியாது ஆமென் எல்லாரும் விதமாய் சொல்லும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் அந்த we do not know why the king could not sleep that night ஏ ராஜா தூங்கலனே நமக்கு தெரியும் we do not know why he chose to read the book of official records ஏ அந்த ஆபீஸ் சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் வாசிக்கணும்னு அவர் அப்படி சொன்னானே நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும் god's plan hallelujah கர்த்தர் ஜெபத்தை கேக்குறார் கர்த்தர் ஜெபத்தை கேக்குறார் திரைமறைவில் காண கிரியை செய்கிறார் தூக்க வராதபடி செய்து அவன் மனசுல போயிட்டு அவர் நீ அந்த ரெக்கார்டை எடுத்து வாசிச்சு சொல்லி இந்த பகுதி பதுகுது அவன் கேட்டி இப்படிமா செய்யும் யார் செய்யறா கர்த்த தெரிவதில் கிரிய செய்ய எப்படி செய்யறாரு உபாசிச்சவும் பண்ற வேலை ஹல்லேலூயா நீங்க என்ன உபாசிச்சவும் பண்ண ஆண்டவர் இன்னைக்கே கிரிய செய்வார் ஹல்லேலூயா அந்த ராத்திரியிலே கிரிய செய்வார் இத கர்த்தருக்கு கிரிய செய்வார் ஹல்லேலூயா இதான் பிராக்டிக்கல் லைஃப் செய்தி செய்து சொல்றது அந்த காரியம் பிராக்டிக்கல் லைஃப் ஓட காத்து சார் உலகத்துல நம்மளுடைய சிச்சுவேஷன் மாறும் ஹல்லேலூயா राजा விரோதி வந்து எஞ்சா வெக்கப்பட்டு போகுறே கர்த்தர் கிரியை செய்கிறார் ஹalleluya சாத்தான் வெக்கப்பட்டு போறான் ஹalleluya உட்கார்ந்துட்டு கொண்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவன் கலிஜிப்பே என்ன சொல்றாரு தெரியுமா சிரேசி வந்து தூக்குமாரத்தை செய்யும் சொன்னவளே இப்ப என்ன சொல்றார் அவன் யூத குணமானால் வீரவனை மேற்கொள்ள முடியாது
எஸ்தர் 6 பதினா வாசிக்கலாம் ஆமான் தன் நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷ்டமும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனை காரணமாக மனைவியாக சிரேஷ்டம் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக அவனை தாழ்ந்து போக தொடங்கி அவன் யூத குலமான ஆதீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் நீ தாழ்ந்து போக தொடங்கினேன் இது வந்து ஆராப்பம் இன்னும் வந்து பாருங்க அவ ப்ரோபசியா சொல்றான் வனாசரி சொன்னது போல அண்ணாக்க அந்த சொன்னது போல இவனு சொல்றான் நீர் இப்பொழுது தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவி சிரேசு பார்த்து சிரேசு மனைவியாக சிரேசு அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு அவனை தாழ்ந்து போய் இன் மொர்தெகாய் பி த சீட் ஆஃப் த ஜூஸ் பிஃபோர் ஹூம் யூ ஹேவ் டியர் டு ஃபால் யூ ஷால் நாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் ஹிம் பட் ஷால் ஷர்லி ஃபால் பிஃபோர் ஹிம் நிச்சயமாக அவனுக்கு மகனை விழுந்து போய் அவனை மேற்கொள்ளுவான் ஹல்லேலூயா யூத குலமான தமல யூத ஜாதியா நீங்க யாரும் யூதர்கள் இல்ல நம்ம சர்ச்சில் யாரும் யூதர்கள் இல்ல யாரும் ஜூ கிடையாது ஆனா நாங்க உண்மையான ஜூ ஹல்லேலூயா எப்படி நம்ம உண்மையான ஜூ ரோம 2:20 உள்ளத்திலே யூதரானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் வித்த சேதமே வித்த சேதம் உள்ளத்திலே யூதரானவனே யூதன் நம்ம தான் ட்ரூ ஜூ அவங்க மாம்சபுரமான யூதர்கள் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க நம்ம உண்மையான ஜீவ் ஹல்லேலூயா மாம்சத்தின்படி வித்த சேனம் இதயத்தில் உண்டாகும் வித்த சேனமே வித்த சேனம் அதோ நம்ம ரியல் ஜூ வரைக்கும் நீங்க மறுபடியும் பிறந்தோம் நியூ பேட்ச் அடைஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் எ ரியல் ஜூ ஹல்லேலூயா ஜூவ பேக் பண்ண நீங்க மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனா இருக்கிறந்தால் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு எவ்வளோ போராடி போராடி பார்க்கலாம் பல முயற்சிகளை எடுக்கலாம் உங்களை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது எத்தனை விசுவாசி அதை தெய்வ நம்பிக்கிறார் நான் யூத குலமானால் இதோ எது கேட்டால் என்ன எதுவுமே மேற்கொள்ள முடியாது எனக்கு உண்மையாக எல்லாமே தாழ்ந்துதான் இந்த கான்பிடன்ஸ் நமக்கு இன்னைக்கு நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோமா நம்ம நியூ பேர்த் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் நம்ம பெற்றிருக்கிறோமா இதோ சர்டிபிகேஷன் சாங்கிஷன் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அதுதான் நியூ பேர்த் அந்த நியூ பேர்த் நம்ம பெற்றிருந்தோம் என்றால் ஏதோ பிசாசு பல முயற்சிகளை எடுக்கலாம் ஆனால் எல்லாமே தோல்வி தான் சே சுரிக்கார் நீர் வந்து அவன் யூத குலமானால் அவனை மேற்கொள்ள முடியாது இது வரைக்கும் தெரியாதா இவனுக்கு தெரியதா தெரியும் இது வரைக்கும் சிரேசுக்கு தெரியாதா சிரேசுக்கு ஒரு யூதன் தெரியும் அப்படிதான் நீ அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே அவன் யூதன் தான் நீர் அனுகிரகமா நீர் வந்து தூக்குமரத்தை செய்யும் இவன் தூக்குமரத்தை செய்ய சொன்னார் எல்லாம் செய்தி செய்யுதான் ரியலா செய்தியில இருக்கா ரியல் தெரியலா பிரைட் பிரைட் தான் ரியல் பிரைடா இவன் தான் அவர் அவன் ரியல் பிரைடுங்கிறது தெரியுது அவளுக்கு இவன் தான் தெரியுது ரியல் பிரைடு இது உண்மையான மனவாட்டி உண்மையான யூதன் ரியல் ஜூ அவன் அவன் தான் கத்தர் கிரி செஞ்சிருக்கிறார் நீ வைக்கப்பட்டு போயிருக்கிறேன் இனிமேட்டு நீர் முன்னேற முடியாது அவனுக்கும் தான் தாண்டு கோபி இனிமே எடுக்கிற முயற்சி எல்லாமே வீழ்ச்சி தான் அதுக்குள்ள என்ன செய்யறாங்க ஆட்கள் வந்து கூடுறாங்க விருந்துக்கு நேரம் ஆயிட்டு நீங்க ராஜா வந்து விருந்துக்கு ஆயுதமா இருக்கிறாரு நீங்க பேசிட்டே இருந்தா என்ன ஆகும் பார்த்து சொன்ன உடனே சந்தோஷம் இல்லாம தான் போறான் எல்லாம் வைக்கப்பட்டு போறான் இது வரைக்கும் அன்னைக்கு விருந்து நடந்தாருக்கு போனோம் காலையிலே போயிட்டு அவன் மருதைக்காய் கொண்டு போயிட்டு தெருவெல்லாம் அவன் பவனி கொண்டு போய் இப்படி வைக்கப்பட்டு வந்திருக்கிறான் உடனே மத்தியானம் ஆகி போச்சு விருந்து கேட்க கூட்டும் பொழுது இதோ ராஜா கேட்கிறாரு நம்பி எனக்கு இப்படிலாம் விருந்துலாம் வச்சு திராட்சரசம் பரிமாறி ரொம்ப கிராண்டா நீ செஞ்சிருக்கிறிய உன் மனசுல என்ன இருக்குது என்ன கேட்கணும்னு விருக்கிறா ராஜா பிளீஸ் இப்பொழுது சொல்ல வேண்டிய நேரம் இதோ என்ன சொல்றால் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய வேண்டுதலுக்கு என் ஜீவனை என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் தேவை ஹல்லேலூயா அவருடைய பிரேரிக்கு சொன்னா நம்முடைய பிரேரிக்கு சொன்னான் என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜனங்கள் ஹல்லேலூயா நம்ம நம்முடைய ஃபேமிலி உலகத்தை இருக்கிற பிரைட் ஹல்லேலூயா அதுதான் நமக்கு கிடைக்கும் உலகத்தின் மக்கள் அழிய போறாங்க அட்டாமிக் ஃபயர்ல அழிய போறாங்க
जन जीवन
मुड़ी सतोष पड़ी